உங்களுக்கு இருக்குது சொந்த வீடு தானே? இல்ல இல்ல நான் இந்த வீட்டோட மாப்பிளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியமே. ஆமா ஆமா நான் கூட இந்த வீட்டோட மாமியாரா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இது எப்படி இருக்கு? புதுசா இருக்குல்ல? உன் ஹேர் சூப்பரா இருக்கு. இது ஒரிஜினலா? கேக்குறேன்ல. அட பாவி, கட்டையில போறவ என் பொண்ணு ஜடை பிடிச்சி இருக்கிறான். எல்லாத்தையும் அந்த சரண்யாக்காக பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. எது எப்படியோ நாம நினைச்ச மாதிரி நடந்தா சரிதான். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான கால். ஹலோ சொல்லுங்க. என்னடா ரவுடி மாப்ள, தேவிய பொண்ணு பார்க்க சந்திரா வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? கலவரம் தானே? கரெக்ட் கரெக்ட். சந்திராவையும் அவ குடும்பத்தையும் உண்டு இல்லாம பண்ணிடு. நீ பண்ற கலாட்டாவில இனிமே தேவிய பொண்ணு பார்க்க எந்த மாப்பிளையும் வரக்கூடாதுன்னு சந்திரா கிட்ட கராரா சொல்லிடு. அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா கலாட்டா பண்ணணும். சரி சரி, என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கறேன். ஆல் தி பெஸ்ட். பை. சந்திரா சாரி, ஒரு முக்கியமான பிசினஸ் கால். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். டேய் டேய், உனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்குடா, என்ன வேணாலும் கேளு. தேவி, உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? என்னமா அது? இரு, உண்மையை சொல்லிடுமா, அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல ஏதாவது விபரீதம் ஆயிடக்கூடாது. ஏன்னா உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஆண்டி, இதுக்கெல்லாம் பொறுமையா அப்புறம் பதில் தெரிஞ்சுப்போம். காபி ஆறிட போகுது, முதல்ல காபியை குடிங்க. ஒண்ணு எங்க போயிட போகுது, நம்ம கேள்விக்கு பதில் சொல்லணும்னா விட்டுருவோமா? மச்சான் காபி எடுத்து குடி மச்சான். என்ன தேவி, நாங்க ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன பதிலே காணோம்? பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா? மச்சான் அதெல்லாம் பொண்ணுங்களோட சீக்ரெட்ரா. நீ பட்டுன்னு கேட்ட அவங்க சட்டுன்னு சொல்லிடுவாங்களா என்ன? இங்க பாருமா, மனசுல எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லிடு. ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஏய் நில்லு நில்லு. ஆமா என்ன காபி மட்டும் கொடுத்துட்டு போற? இந்த ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் எதுவும் இல்லையா? இல்ல. சரி அதோட போகட்டும். மச்சான் ஏதோ கேட்கணும் நீடா, கேளு. ஏங்க உங்களுக்கு பாட தெரியுமா? மா உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸ்னா சாதாரண டான்ஸ் இல்ல, சும்மா இறங்கி அப்படியே குத்தாட்ட ஆடணும். என்ன சி, உனக்கு பாட தெரியணும், நல்லா டான்ஸ் ஆட தெரியணும். அப்பப்ப நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவேன். அம்மா எங்க ஒரு குத்து டான்ஸ் போடு பார்க்கலாம், நான் வீடியோ எடுக்கிறேன். எங்க ஆடு பார்க்கலாம். அம்மா என்னமா இதெல்லாம்? கொஞ்சம் இருமா. ஏன்பா பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இப்படிதான் நடந்துப்பாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல உங்களுக்கு. நாங்க ரொம்ப மரியாதையான குடும்பம். ஏன் பொண்ணு அந்த மாதிரி ஆடவும் மாட்டா பாடவும் மாட்டா. எனக்கு வர்ற பொண்டாட்டி ஆடணும் பாடணும். கம் ஆன் தேவி. ஒரு டான்ஸ் ஆடி காட்டு. அத நான் வீடியோ எடுக்கறேன். உனக்கு கூச்சமா இருந்துச்சுன்னு ஏன் நான் ஆடி காட்றேன். வாடா மச்சான். என்னடா? என்னடா இது இதெல்லாம் என்ன இது? Stop it! Yeah, Baba. ஆரம்பிச்சிருச்சு. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் புள்ளைய அடிப்ப? ஆண்டி, இவங்கள எல்லாம் சும்மா விட கூடாது ஆண்டி. சீ, வாய் மூடு. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன். என்னடா வெடிக்கலையேன்னு பார்த்தேன், வெடிச்சிட்டால சந்தோஷம். சந்திரா, நீயே ஆரம்பிச்ச, நீயே முடிச்சு வை. நான் வேடிக்கை மட்டும் பாக்குறேன். நீங்கெல்லாம் யாரு? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. ஹலோ மேடம், நான் இந்த வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். நான் தேவி இந்த வீட்லயே வச்சிருந்தாலும் வச்சிருப்பேனே தவிர உன்ன மாதிரி பொறுக்கிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஹலோ, என்ன வார்த்தையெல்லாம் வேற மாதிரி வருது? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். ஆமாமா, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். டேய், என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என் மச்சான் சட்டையில இருந்து கையறா. பொறுக்கி ராஸ்கல். வீடு தேடி வந்தவங்களை அடிக்க கூடாதுன்னு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். ஏய், அடி பின்னி எடுக்கிறதுக்குள்ள மரியாதை வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. அம்மா, இங்க பாருமா, பேசிட்டு இருக்கும்போது இந்த ஜிம்பாடி என்ன அடிச்சு வாயை உடைச்சிட்டாமா, ரத்தம் வருது பாருமா. டேய், இது என்னடா அக்கிரமமா இருக்கு? ஒண்ணு பார்க்க வர சொல்லிட்டு கைய வாங்கிக்கிட்டு இருக்கியா? டேய், என்னால அடி வாங்க முடியாதுடா. அம்மா, அந்த பேமெண்ட்ட வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுறா. நான் அம்மா எஸ்கேப் ஆயிடுறேன். அம்மா, ஐயோ ஐயோ, என்னால அடி வாங்க முடியாதுடா. நான் கிளம்பறேன்டா. வரேன் ஆண்டி, இருங்க வரேன். கழுத்து புடிச்சு தள்ளுறதுக்குள்ள நீங்களா வெளியே போயிடுங்க. ஹலோ மேடம், நாங்க போறோம். ஆனா நீங்க இப்ப எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரணும். எதுக்கு? நாங்க இங்க வந்து தேவிய பொண்ணு பாக்குற வரைக்கும் தான் நமக்குள்ள இருக்கிற டீலிங். அத மீறி மேல கைய வச்சு உன் புருஷன் என்னன்னா என் வாயை உடைச்சிட்டான். அதுக்கு தனி பேமெண்ட். என்ன உளறிட்டு இருக்க? ஏய், என்ன சொல்ற நீ? என்னவோ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் டீலிங் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இத பாரு பெரியமா, இந்த அம்மா எங்களை ஏமாத்துறாங்க. என்னடா ஏமாத்துறாங்க? பாடி பில்டர் சார், கொஞ்சம் இருங்க, சொல்றது கேளுங்க. ஃபர்ஸ்ட், 2 நாளைக்கு முன்னாடி இந்த மேடம் எங்களை மீட் பண்ணி நாங்க இங்க பொண்ணு பார்க்க வரணும், இப்படி எல்லாம் பேசி நடிக்கணும்னு எங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து எங்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. எங்களை இவங்க தான் செட்டப் பண்ணி அனுப்பிச்சாங்க சார். ஆமா சார், உண்மை சார் இது. இல்ல சஞ்சய், ஐயோ சஞ்சய், என்னப்பா இதெல்லாம்? இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? யார் உங்ககிட்ட பணம் கொடுத்தது? நீங்க தான கொடுத்தீங்க. ஏய், அதனால தான் நாங்க இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க அடிச்சதெல்லாம் நம்ம டீலிங்லயே கிடையாது. சந்திரா, என்ன சந்திரா இதெல்லாம்? என்னமா இப்படி எல்லாம் சொல்றாங்க? சந்திரா, இவங்களை நீ ஏற்கனவே பாத்திருக்கியா? இவங்க சொல்றது எல்லாமே போய். இவங்க யாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. ஏஜென்சி மூலமா வந்தாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். போய் சொல்லாதீங்க மேடம். தேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா 10 லட்சம் ரூபாய் தரேன்னு நீங்க என்கிட்ட பேரம் பேசுனீங்களா இல்லையா? என்னடா பொய்க்கு மேல போய் பேசிட்டு இருக்கீங்க. யாரா நீங்கலாம்? இரு 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 இரு. ஆமா இது என்ன புது கதை? அப்போ இந்த மேட்ரிமோனி ஏஜென்சி ரிஜிஸ்டர் பண்றது ஏதோ போட்டோலாம் காட்டுனே. அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல. நாங்க இங்க வந்து இப்படி நடந்துக்கணும்னு முதல்லயே எங்ககிட்ட சொல்லி செட்டப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் என் போட்டோவை ஏஜென்சில போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. டேய் ஏன்டா அப்படி போய் சொல்ற? நானா போய் சொல்றேன்? சும்மா இருந்தவன கூட்டி வந்து நடிக்க வச்சு உத வாங்கி கொடுத்துட்டு ஐயோயோயோ இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, அதனால தான் உண்மையை சொல்லிட்டேன். ஏய் என்ன சந்திரா இதெல்லாம்? இப்படி எங்க எல்லாரையும் நம்ப வச்சு முதுகுல குத்துனா எப்படி? இல்லம்மா. ஏங்கா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண? இனிமே இந்த ஜென்மத்துல நான் உங்களை நம்பவே மாட்டேன். தேவி தேவி ஏய் தேவி. அப்படிலாம் பார்க்காதீங்க. யாரோ ஒருத்தர் சொல்ற பொய்ய நம்புறீங்க, நான் சொல்ற உண்மையை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? அத முதல்ல யோசிங்க ப்ளீஸ். அதத்தான் நாங்களும் கேக்குறோம். நானும் என் பொண்ணும் உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? எங்களை எதுக்கு இப்படி எல்லாம் பழி வாங்குற நீ? சத்தியமான பழி வாங்கல. இத நான் செட்டப் பண்ணிருந்தா நான் எதுக்கு அவங்களை அடிக்க போறேன்? இந்த லாஜிக் கூடவா இந்த வீட்டுல யாருக்கும் புரியல? இங்க பாருங்க, இந்த பிளான் வொர்க் அவுட் ஆனாலும் ஆகாட்டியும் எங்க கிட்ட கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கேட்க கூடாது. சஞ்சய் என்ன நம்புங்க சஞ்சய், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யாரோ செஞ்ச சதி இது, வேற யாரோ சொல்லிதான் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. உன்னை அப்புறம் பேசிக்கிறேன் சந்திரா. டேய் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கடா, இல்லனா உங்களை. மச்சான் பேமெண்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்லடா, உதவாங்காம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஜிம்பாடி சார் எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டு உங்க ஒய்ஃப் தான். அவங்கள நல்லா விசாரிங்க, உண்மை என்னன்னு தெரியும். நாங்க வரோம். வாடா மச்சான் நம்ம போலாம். போலாம் மச்சான். வாடா டேய். அட போங்க மேடம், உங்களுக்கு உதவ போய் இப்படி அடி வாங்க வச்சிட்டீங்களே. ஒரு சத்தியத்துல நீ ஜெயிக்க இப்படி எல்லாம் கீழ்த்தரமா நீ குறுக்கு வழியில போவனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சஞ்சய். கடவுள் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நிறுத்து. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உன்னை நம்ப சொல்றேன் சந்திரா. ஐ அம் சாரி. அத்தை மாமா என்ன நம்புங்க, எனக்கும் இப்ப நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுல நான் எதுவும் செட்டப் பண்ணல. இந்த பையனோட போட்டோ நீ தானே கொண்டு வந்து கொடுத்த? நான் தான் கொடுத்தேன். ஆனா யாரோ ஊர் பேர் தெரியாதவங்க ஏமா போய் சொல்லணும்? எங்களுக்கு ஒன்னும் புரியலமா. என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்க உனக்குள்ள அவ்வளவு வெறியா? இப்படி நடக்கிறது இது முதல் தடவை இல்ல, மூணாவது தடவை. எதுக்கு இப்படி சவால் விடணும்? எதுக்காக இப்படி செட்டப் பண்ணி எங்களை நீ அசிங்கப்படுத்தணும்? சீ எல்லாம் எங்க தலையெழுத்து. அம்மா சஞ்சய் உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா. இந்த கிறுக்கு பைய தனியா தான் இருக்கான். போ பவானி. ஹாய் ஜாலி சூர்யா அண்ணே இங்க பாருனே, உனக்கு பிடிச்ச காரு குடு. அது மட்டும் இல்ல பொம்மையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ காரு ஐ ஐ ஐ பொம்மை ஐ பொம்மை. சூர்யா இங்க பாரு, உனக்கு பிடிக்கும்னு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். கேக் ஐ கேக். எங்க போற? கேக்கு பவானிக்கு கொடுக்க. பாவம் பவானிக்கு பசிக்கும். இங்க பாரு, உனக்கு கொடுத்தது நீ சாப்பிடு. அவளுக்கு எல்லாம் கேக் கிடையாது. பாவம் பவானிக்கு பசிக்கு நான் கொடுத்துட்டு வந்தறேன். அவ கடக்கற விடுறா. ஆமா, இப்போ நீ கையெழுத்தலாம் நல்லா போட்டு பழகிட்டல. சூர்யா பவானி பேர்ல நானே எழுதுவேன். வெரி குட். இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு காட்டு பார்க்கலாம். போடுப்பா, உன் கையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பவானிக்கு பசிக்கும். நான் கேக் கொடுத்துட்டு வந்துடுவா. நீ இந்த பேப்பர்ல முதல்ல கையெழுத்து போடு. நான் பவானிக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, பவானிக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? நிஜமா தானா? முதல்ல நீ இதுல கையெழுத்து மட்டும் போடு. அப்பதான் பவானிக்கு சாப்பாடு. பவானிக்கு சாப்பாடு குடிப்பீங்களா? ஆ, குடுப்போம். சத்தியமா? சத்தியமா குடுப்போம். கேக்கும் குடுக்கணும். ஆ, குடுப்போம். அப்ப நான் போடுறேன். சரி, போடு. போடு போடு. எங்க போடணும்? அதுல. ஆ, போடுறேன். சூர்யா. ஐ பாட்டி, பாட்டி என்ன நடக்குதுங்க? கேக்க கொடுத்து என் பேரங்கிட்ட எதுக்கு கையெழுத்து வாங்குற? இல்லத ஒண்ணுல வந்து சூர்யா அது கொடுப்பா. ஏன்டா புடுங்குற? ஓ குத்திடுவேன். சூர்யா பவானி விவாகரத்து பத்திரம். பாட்டி அது வந்து கலாவதி என்னம்மா இது? அத்த நீங்க தானே பவானியை வீட்டை விட்டு விரட்டணும். நீங்க அதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. அதுக்காக அந்த பவானி இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இவன் அவளோட புருஷங்கிறதுனாலதான். ஆனா உன்ன தாலி எடுத்து காட்டுறா. நாங்க புருஷன் பொண்டாட்டி, எங்களை பிரிக்க முடியாதுன்னு சவால் வேற விடுறா. அந்த பந்தத்தை ஒரேடியா அறுத்துட்டோம்னா அப்புறம் அவ வேற என்ன காரணத்தை சொல்லி இந்த வீட்டுல தங்குவா? அதுக்காகத்தான் சூர்யா இந்த விவாகரத்து பத்திரத்துல சைன் பண்ணிட்டான்னா அவளும் சைன் பண்றத தவிர வேற வழி கிடையாது. அப்புறம் நிச்சயமா அவளை வீட்டை விட்டு துரத்திடலாம். ஏமா இது சரிதானா? பவானிய சூர்யா கிட்ட இருந்து ஒரேடியா பிரிக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. நாங்க இத பாத்துக்கிறோம் அத்தை, நீங்க இதுல தலையிடாதீங்க. நீங்களும் இந்த சொத்துக்காக தான் ஆசைப்படுறீங்க, அவளும் இந்த சொத்துக்காக தான் ஆசைப்படுறா. நீங்க எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க தான். என்னமோ பண்ணி தொலைங்க. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க போல இருக்கு. பாட்டி கிட்ட அந்த பேப்பரை வாங்கி சீக்கிரம் கையெழுத்து போடுறா. பாட்டி அவன் கேக்குறான் கூடு. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை செஞ்சு தொலைப்பா. இவ ஒரு பிசாசு, அவ ஒரு பேய். தெரியாத பேய விட தெரிஞ்ச பிசாசே மேலு. நீ கையெழுத்து போட்டு தொலைப்பா. பிசாசா? நீ பிசாசா? ஆமா, ரெண்டு பிசாசு பாட்டி, ரெண்டு பிசாசு. சூர்யா பாட்டி தான் சொல்லிட்டாங்கல்ல கையெழுத்து போடு. கையெழுத்து போடுவா பாட்டி. போடு 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 சீக்கிரம் போடு. அங்கதான் போடு போடு. சூர்யா சூர்யா பவானி என்ன பண்றீங்க? சூர்யா கேக் சாப்பிடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக் சைன். ஏய் என்ன நீ பண்ற? கேக் எதுக்கு இந்த விவாகரத்து பத்திரத்துல என் புருஷன் கிட்ட கையெழுத்து வாங்க பாக்குறீங்க? ஏய் அதான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போன அத்தையே சொல்லிட்டாங்கல்ல. இனிமே என்ன புருஷன் பொண்டாட்டி உறவு? சூர்யா நீங்க இதுல கையெழுத்து போடாதீங்க. இதுல நீங்க கையெழுத்து போட்டா நம்மள இவங்க பிரிச்சுடுவாங்க. சூர்யா புரியுதா உங்களுக்கு? போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.